ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷீஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் இஃப்தாருக்கு பண்ணி வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ மில்க் வந்து பாயில் பண்ண விட்டுடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டர்ட் பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் கஸ்டர்ட் பவுடர் பாக்ஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 1 லிட்டருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மில்க் வந்து பார்த்தீங்கன்னா சில்டு மில்காக இருக்கணும். ஸோ சில்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரையும் மில்கையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மில்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாயில் ஆனதுக்கப்புறமா சுகர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே 1 கப் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மீடியமாக வேணும்னா 1 கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் சைடில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மில்க் வந்து ஒட்டும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ்டர் இருக்குல்ல பண்ணி வச்சோம்ல, ஸோ அது ஆட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ண மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கையில் வந்து கஸ்டர்ட் மிக்ஸ்டர் ஆட் பண்ணுங்கள், ஒரு கையில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தென் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விடணும். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டர்ட் வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இது லைட் திக்காக தான் இருக்குது. இன்னும் வந்து நீங்கள் நல்லா கூல் பண்ண விட்டீங்கன்னா உங்களோட கஸ்டர்டோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வந்து திக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கூல் ஆக விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து இது கூல் ஆயிடுச்சு. இதோட திக்னஸ் பாருங்க, ரொம்பவே நல்லா திக்காக இருக்கு. ஸோ முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பமான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கஸ்டர்ட்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, பனானா, ஆப்பிள், பொமாக்ரானட், செரி அப்புறம் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிசைட் ஃப்ரூட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் பொமோக்ரானட் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். பொமோக்ரானட்க்கு அப்புறமா ஆப்பிள், ஆப்பிளுக்கு அப்புறம் பனானா, பனானாக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சம் கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். கிரேப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சமாக பொமோக்ரானட் அண்ட் தென் டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். அண்ட் தென் நான் சாப்ட் செரி வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம கஸ்டர்ட் வந்து இப்போ போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நல்லா கூலானால் தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கஸ்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் இன்னும் சில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ, நீ கேன் ஸ்டே கனெக்டட்.